மகத்தான வெற்றியை தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். இன்னைக்கு மொத்த இந்தியாவினுடைய பார்வையும் தமிழ்நாட்டை நோக்கி இருக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள். மதச்சார்பின்மையை காக்கவும் சமூக நீதியை காக்கவும் இந்தி திணிப்பை தடுக்கவும் ஒரு சமத்துவ சமுதாயத்தை உருவாக்கவும் உறுதியெடுத்துக்கொண்டு இந்தியாவிலே இருக்கக்கூடிய மற்ற மாநில முதலமைச்சர்கள் எல்லாம் இன்னைக்கு தமிழ்நாட்டிலே வந்து தமிழ்நாடு முதலமைச்சருடைய தலைமையிலே இயங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது. தமிழக சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் ஜனநாயகத்தை சிறிதும் மதிக்காத ஏற்காத பாஜக அதிமுக கூட்டணியை தமிழ்நாட்டு மக்கள் நிராகரித்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை மகத்தான வெற்றி பெறச் செய்த தமிழ்நாட்டு வாக்காள பெருமக்கள் அனைவருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். 10 ஆண்டு காலத்தில் தமிழகம் தலைதாழ்ந்திருக்கிற இந்த தமிழகத்தை தலைநிமித்த உழைப்பாளி மக்கள், தொழிலாளி வர்க்கம், விவசாயிகளுடைய மக்களுடைய கோரிக்கைகளை நிவர்த்தி செய்து ஒரு வளமான தமிழகத்தை உருவாக்குவதற்கு அவருடைய தலைமையிலே அமைகிற ஆட்சி நல்ல பல திட்டங்களை செயல்படுத்தும் என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் தெரிவித்து மீண்டும் திரு MK Stalin அவர்களுக்கு அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்கிற இந்த நேரத்திலே நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு விவசாயிகள் தொழிலாளர் கட்சியின் தலைவர் பொன்குமார், திராவிட இயக்க தமிழர் பேரவையின் பொதுச் செயலாளர் சுப வீரபாண்டியன், கலைஞர் தொலைக்காட்சியின் தலைமை செய்தி ஆசிரியர் திருமாவேலன் உள்ளிட்டோர் திமுக தலைவர் MK Stalinை சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். இந்த சந்திப்புகளின் போது திமுக பொருளாளர் TR Balu, அமைப்பு செயலாளர் RS Bharathi, துணை பொதுச் செயலாளர் RAsa உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனா்.